சரி, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்களோட மே வாட்ச் லிஸ்ட் மேலே நாங்கள் பார்த்த படத்தை வந்து ஒரு லுக் பேக் பார்க்க போகிறோம். எங்கள் ரேட்டிங்ஸ், எங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் லெட்டர் பாக்ஸ் ஐடியில் இருக்க டைரின்ற ஆப்ஷனில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எங்கள் மூணு பேர் லெட்டர் பாக்ஸ் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, மூணுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மேலே நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் என்னென்னா வந்து கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 ஒன்றா பார்த்தோம் நாங்கள். யா, தேட்டரில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், அருமையான படம். போய் பாருங்கள், பார்க்கலாம், தயவு செஞ்சு ப்ளீஸ் தேட்டர்லேயே பாருங்கள். யா, நான் வந்து அதுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்தனா வந்து 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் தெரில, 4 ஸ்டார்ஸ் ஒரு ஹார்ட் வேறு. யா, நெக்ஸ்ட் வந்து புசன் பூத்ஸ் த லாஸ்ட் விஷ். யா, பயங்கரமான அனிமேஷன் ஃபிலிம், எவ்வளோ ஸ்பைடர் வேர்ஸோட பயங்கரமான ஒரு death is love, love is death. metaphorically, rhetorically, I'm straight death, fuck yeah, next one, Little Miss Sunshine, Kadavule, ah, Pusumbuthu, 5 stars plus heart, yeah, animation, kodithaanum, Little Miss Sunshine, Kadavule, hot, ini solli naan film mein therinjidu varadu. இந்த மாதிரி ஃபிலிம் நான் இதான் பயங்கரமான எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கொடுத்து என்னை வீடு விட்டு ஓட வச்ச ஃபிலிம் அது. ட்ராவல், ஏன் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம், அட்வென்ச்சர் தான். ஆமாம், ட்ராவல் அதான், ஒரு மிஸ், ஒரு பயங்கரமான ஃபேமிலி ட்ராமா இன்டு அட்வென்ச்சர் இன்டு ஃபிலாசாஃபிக்கல் இன்டு யா, பயங்கரமாக இருந்தது. அதிலே பயங்கரமான ஃபிலிம், ஏன் அந்த எல்லோ அஸ்தட்டிக் பயங்கரமாக இருக்கும்ல. ஆ, ரேட்டிங் வந்து 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து பொப்பாரியா, அது அது வந்து நான் பார்த்த ஷார்ட் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஷார்ட் அது, பார்க்கல தானே, அனிமே ஷார்ட் அது. அது வந்து ரீல்ஸு, ரீல்ஸ் நான் தள்ளிக்கும் போது கேஷுவலாக ஒரு அடி அதை பார்த்தேன், சின்ன ஒரு நிறைய அனிமேஷன் பார்த்து, வெயிட் பண்ணுங்க. அதான் ஒரு பார்த்து ஒரு 10 செகண்ட் ரீல் தான் அது. பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்தது. எப்படி கேள்விப்பட்டிருக்கேன், ஷார்ட் தெரியல, படம் நினைச்சிருந்தேன். அப்படியா, உண்மையிலேவா? உண்மையிலே தான். அது லெட்டர் பாக்ஸ்ல எது போஸ்ட் போட பிறகுதான் சரி படம் தான் பாத்துருக்கேன். அப்புறம் பார்த்து 5 மினிட்ஸ் இருக்கு, லெட்டர் பாக்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணா எங்களுடைய இதெல்லாம் தெரியும். பயங்கரமான ஆர்டிஸ்ட் வந்து பயங்கரமான ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் கிரியேட் பண்ணதுக்கு த்ரீ இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அஞ்சு நிமிஷம் த்ரீ இயர்ஸ் எனக்கே ஒரு இதுவாக இருந்தது. பொறுமையான ஒரு ஒர்க் மெத்தட் போல். எனக்கு ஃபஸ்ட்டு பர்சாக் முடிச்சிட்டேன் நிம்மதியாக. பர்சாக் வந்து டிவி சீரியல், டிவி ஷோ 1997 வந்து, அதுவும் இப்போ வந்து 2016 வந்த மொக்க அந்த டிவி ஷோ இல்லை, இது வந்து 1997. பயங்கரமான அனிமே,
ரேட்டிங் வந்து 5 stars plus heart கொடுத்தேன் அவனதுக்கு. பொப்பரியா கூட நான் 5 stars plus heart தான் கொடுத்துருக்கேன் போல. ஆமாம். ஆ, லாஸ்ட்டாக நான் பார்த்த ஃபிலிம் வந்து கிகிஸ் டெலிவரி சர்வீஸ். நீயே சொல்லு, அப்படி ஒரு கம்ஃபர்டான ஃபிலிம் அதில். ஏன் அந்த போஸ்டரே பாருங்க, போஸ்டர் பார்த்தோன்னே முடிஞ்சிச்சு, தூங்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல நைட்டில் பார்த்தேன் வேறு, இது இன்னும் நல்லா இருந்தது. ம், பறக்குது ஒரு அந்த ரூமில் பறக்குது. வாவ், அனிமேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது வேற. பார்க்கல, பட் எப்படி மொத்தமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது. ம், அதான் ஸ்பிட்டரை வேலை பார்த்துட்டால மியூசிக் எப்படி இருப்பாங்க. சா, கிதர்வை உன்னுடைய ஃபாலோவர்ஸ் மொத்த பேரும் பார்த்துருக்குறாங்க போல. ஏ, இதான் என்னுடைய ஃபுல் மே நான் பார்த்த 4 ஃபிலிம்ஸ், மொத்தம் 6 ஃபிலிம்ஸ். யா, நெக்ஸ்ட் மீனா பண்ணுறது. நாமே இறங்குறாங்க. நீ பாலம் பண்ணல, அதெல்லாம் கண்டிப்பா. சரி, நான் மே மாசத்துல ஒரு படம் தான் இருக்காங்க. நான் மேல பார்த்த படம் வந்து ரொம்ப கம்மி தான். நான் வந்து எக்ஸாம் டைம் அந்த நேரத்தில் உங்களால் எக்ஸாம் முடிஞ்சிச்சு மே மாதம் முன்னாடி. எங்களுக்கு வந்து மே மாதம்னா அப்போ தான் எக்ஸாமு
போயிட்டுருந்து அதெல்லாம் கம்மி தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தேன் இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ், நான் படம் இந்த இப்போ தான் பார்த்தேன் படத்தை. ஒரு ப்ரிப்பரேஷன் ஆமாம் அதுக்கு முன்னாடி பார்க்கணும்னு பார்த்தேன். 2018 வந்துச்சுது ஆனால் எனக்கு தெரியாது அப்போ தெரியாது. அனிமேஷன் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன், அப்போ எனக்கு அனிமேஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த படத்துலேருந்து இன்ட்ரோஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் வந்து அனிமேஷன் ரொம்ப இது சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து அக்ராஸ் ஸ்பைடர் அந்த அளவு அனிமேஷன் இல்லை. ஏன்னா வந்து அது 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 அக்ராஸ் அக்ராஸ் ஸ்பைடர் எனக்குள்ள அது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ஓகே, அது வந்து ரொம்ப அனிமேஷன் ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸ்டோரி. இயர் வைஸாக பார்க்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் போடல, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அவர் தான் சொல்லணும். ஓகே செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து 4.5 ஆகும். ஆமாம் சூப்பர் மேனோட ஆர்ஜின் அவன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப காட்டினோம், ரொம்ப பிடிச்சது அந்த படம். அதுக்கு இந்த ரேட்டிங் வந்து நான் வந்து 5 ஸ்டாரே நான் கொடுத்தேன். 5 ஸ்டார் ப்ளஸ் ஹார்ட். ஆமாம் இவ்வளோ தான் பார்த்தேன், மூணு படம் தான் பார்த்தேன், மூணு படம் தான் பார்த்துக்கிறேன். சரி நான் மேலே பார்த்த ஃபிலிம்ஸ் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் தான் அரைவல். அரைவல் அதுவும் அந்த டைமில் நான் பார்த்தப்போ கிளைமேட்டுக்கு அதே மாதிரி மாறிச்சான்னு தெரியல, ஃபுல்லாக அதே மாதிரி க்ளவுடியாக மழை வர மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அது ரெண்டு எக்ஸாம் ரிவிஷன் டைமில் பார்த்தேன் நான், மேலே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸோட இல்லை, ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதனால் நான் எப்போயுமே ஒரு ஃபிலிம் தெரியாது இல்லை போஸ்டர்ஸில் பார்த்துமே ட்ரெய்லர் பார்த்துருப்போம், ஆல்ரெடி ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ண ஃபிலிம் சொல்லலாம்ல. ஏன்னா தெரியும் டென்னிஸ் ஒரு படம் இப்படி இருக்குது, இது எக்ஸ்ட்ரா டெலிஷியல்ஸ் ஏலியன்ஸ் வச்சு வர படம், அதனால் மெயினில் வேறு மாதிரி செட் பண்ணியிருந்தேன். நல்ல படம் தான் பட் மற்ற ப்ளாட்லாம் நான் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். அதுக்கும் இவங்க அந்த லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஏலியன் கூட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அப்புறம் கடைசியாக வந்து அந்த ஒரு மற்ற ப்ளாட் ட்விஸ்ட், கடைசி ஷார்ட்லாம் எனக்கு ஆக்சுவலாக ஒரு போயம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மற்ற எலமெண்ட்ஸு அதனால் ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அரைவல். அதுக்கு வந்து நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். 5 ஸ்டார் ஆமாம், 5 ஸ்டார் பர்ஃபெக்ட். அடுத்து வந்து ஒன்றா பார்த்தோம் கணேஷ் கேலக்ஸி வால்யூம் 3 போதும். 4.5 ஸ்டார்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ப்ளஸ் ஹார்ட். அடுத்து நான் பார்த்தது வந்து ரிசர்வாயர் டாக்ஸ். நான் டாரண்டினோட ஒரு பெரிய ஸ்டான், அப்படி இருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஆரம்பிக்கிற டைமில் கம்மி பட்ஜெட்டில் ஸ்டில் ஒரு டாரண்டினோட அந்த கேம் எல்லாமே ஆக்சுவல் டாரண்டினோ ஃபில்ம் மாதிரி எல்லாமே அந்த அளவு பட்ஜெட் தெரியுது, பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கூட 1992 ஆமாம், இது வந்து காசு இல்லைன்னு கூட விரும்புகிறோம் எவ்வளோ $10,000 ஸ்கிரிப்ட் சேல் பண்ணியிருந்துச்சு போல் டேண்டனிக்கிட்ட, அதை வச்சு கூட தனியத்தில் அவங்களாம் பிளான் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த இந்த ஸ்கிரிப்டை எந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு பிளான். இப்போ கூட கடைசி 10th ஃபிலிம் வரப்போதில்ல ரிசர்வ் டாக்ஸ் ரீமேக் பண்ணலாம் கூட ஒரு ஐடியா இருந்துச்சு போல், இப்போ நான் இருக்கிற பட்ஜெட்டுக்கே நடத்த எப்படி எடுப்பேன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபிலிம் மாதிரி இது. ஏன்னா அந்த இருக்க ஒரு மென்ஸ் குள்ள இருக்க அந்த டைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வெறும் சின்ன கேரக்டர்ஸை வச்சு ஒரு க்ரைமே காட்டாமல் ஒரு பெரிய க்ரைம் நடந்திருக்கும், கடைசிக்கு அந்த க்ரைமை காட்ட மாட்டாங்க, அது முடிஞ்ச பிறகு நடக்கிற அந்த கேரக்டர் நடக்கிற ஃபுல் பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் கான்ஃப்ளிக்டே அதான் செம்மையாக இருக்கும் பாருங்க. அது 4.5 ஹார்ட் ஏன்னா பட்ஜெட் இல்லை. அடுத்து சூப்பர் மேரியோ. சூப்பர் மேரியோ அது வந்து தான் எப்படி சூப்பர் மேரியோலாம் சாதாரண இதாக வந்துட்டு போயிருன்னு பார்த்தா பட் இவ்வளோ நல்லா இருந்துச்சு படம், எப்படி 1 பில்லியன் கிராஸ் பண்ணிச்சுன்னு தெரியுது. அவ்வளோ நல்ல அனிமேஷன் ஃபிலிமே சும்மா எதுவும் எடுக்காமல் இருக்கிறது, அந்த பிரின்ஸ் பிக்சர் டிஸ்னியோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் நல்லாவே இருந்தாங்க. நல்ல சாய்ஸ். ஆமாம் ரேட்டிங் 4 ஸ்டார்ஸ்
ஆட்லாம் இல்லை. அடுத்து பார்த்தது வந்து சோலரிஸ். இது வந்து ஒரு ரஷ்யன் ஃபிலிமு. சோலரிஸ் ஆண்ட்ரே தர்கோஸ்கின் ஒரு டைரக்டர். அவர் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஃபிலிம் வந்து பார்க்கணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலரிஸ். இது வந்து நான் பார்த்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே சயின்ஸ் அரைவலும் சரி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு பேரடம் மாதிரி இருக்குது. ரெண்டுமே சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டாபிக் எல்லாம் வேறு. இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒரு ஒரு ட்ராமாவாக இருந்த ஒரு லவ் ஸ்டோரியை அதான் எங்கேயோ ஸ்பேஸில் வேறு ஏதாவது பிளானெட்ல போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டைலு மொத்தம் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஹாரர் ஃபிலிம், அந்த ஒரு இன்டர்ஸ்டாரில் கூட அந்த ஸ்பேஸில் இருக்க ஒரு ஹாரர் ஒன்று இருக்கும். அது ஸ்பேஸ் ஹாரராக இல்லாமல் ஒரு மெமரியில் இருக்க ஒரு மைண்ட், நம்ம மைண்டே ஒரு ஹாரர், மைண்டும் நம்ம மைண்டே பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. சைக்காலஜிக்கலி ஆமாம் ஹாரிஃபிக்காக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பிகேவ் பண்ணுறதில்ல, நம்ம மெமரிஸை வச்சு பயன்படுத்துனது. அது பார்த்தா போய் என்ன சொல்லுறேன் நான். அதனால் ஃபுல் மொத்தம் வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த போகலாம். ஏன் இவ்வளோ சொல்லலை, ஃபைவ் ஸ்டார்ஸ் ப்ளஸ் ஆர்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லூஸ். அதுக்கப்புறம் தான் பிச்சைக்காரன் டூ பார்த்தேன். அது 2.5 கொடுத்துருக்கேன். பட் நான் மட்டும் கொடுத்தேன் நான் 1.5 தான் தருவேன். பட் ஆனால் நான் ஏன்னா நான் டார்கெட் ஆடியன்ஸ் இல்லை. சைஃபை ஃபேமிலி ட்ராமா தானே அது. அது எங்கெங்கே கதை மாறுது ஆனால் தெரிஞ்சதில் அதான் சொன்ன மாதிரி ரெண்டு ஓடனை போடும் பிச்சைக்காரன் அப்புறம் நான் பிச்சைக்காரன் எப்படியோ வேறு வேறு கதை திருப்பேன். ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக ஃபோர், கண்டிப்பாக நான் ஃபோர்த் வந்துருப்பேன். ஆனால் எனக்கு அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ வந்துச்சு பிச்சைக்காரன் இதுக்கு நாங்கள் ஒரு வாரி கம்பேர் பண்ணி பார்க்கறதால எனக்கு ரொம்ப இது நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஆனால் நேரம் சுற்றி இருந்தாங்களும் அழுதுருந்தாங்க கடைசியாக போட முடியும் போது. அதனால எனக்கு சரி ஓகே நம்ம வெளில போகல, நம்ம இதுக்கு இது குறை சொன்னோம் அவங்களுக்கு எத்த போடன்றதால அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 2.5. அப்படியா? ஆமாம். அடுத்து ஹீரோ ட்ரிப்னு ஒரு படம் 2004. இது வந்து சும்மா ஒரு ஜாலியாக வேறு எங்கே ஏதாவது ஒரு அந்த மே டைமில் சம்மர் டைமில் ஏதாவது ஒரு சம்மர் வெக்கேஷன் ட்ராவல் மாதிரி ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை சும்மா டப்பு டப்புன்னு சர்ச் பண்ண ஒரு படம் வந்துச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரிப் பார்த்து பார்த்தேன். இதுக்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் தச்சு. அவள் தான் எங்கள் மூணு பேருடையமே ரேப்அப். லெட்டர் பாக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்லை, அங்கே பார்க்க லெட்டர் பாக்ஸை பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுங்க.